அடுத்த க்ஷேத்திரம் தொண்டநாட்டு திருத்தலங்களுக்குள் இறுதியான க்ஷேத்திரம், 64வது க்ஷேத்திரம். முதல்ல 40 பார்த்தோம், அப்புறம் 2 பார்த்துட்டோம், அப்புறம் இப்போ 22 பார்த்துட்டோம், கூட்டினா மொத்தம் 64. இத்தோட தொண்டநாட்டு திருத்தலங்கள் முற்று பெறுகின்றன. ஆனால் இந்த 64 சட்டுன்னு போய் சேவிச்சுட்டு வர முடியாது. ஏன் இதுனா அடுத்தடுத்து பக்கத்தை திருப்பினா வந்துடுதே, அவ்வளோ வேகமாக போனீரேன்னா. ஆனால் இதுக்கு 1300 படிக்கட்டு ஏறணும், ஏறினா தான் இந்த பெருமாள் எங்கே இருக்காருன்னே சேவிச்சுட்டு வர்றதுக்கு முடியும். கார்த்திகை மாதம் படிக்கட்டு முழுக்க ஜனங்க தான் இருப்பா. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு 1300 படிக்கட்டுலேயும் மக்கள் பக்தர்கள் இருப்பா. பக்கத்தில் 400-500 படிக்கட்டு சின்ன மலையிலையும் பக்தர்கள் இருப்பா. பெரிய மலை சின்ன மலை இரண்டும் சேர்ந்து மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனி அடைந்துந்து போனேனேன்னு திருமங்கையாழ்வார் போஷரம். சோழ சிம்மபுரம் கடிகாச்சலம் என்ன திருநாமம். யோக நரசிம்ம சுவாமியாய் பெரிய மலையில் எழுந்துள்ளிருக்கார். ஆஞ்சநேய சுவாமியாய் சின்ன மலையில் எழுந்துள்ளிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம், வரப்பிரசாதியான பெருமாள். ஆனால் சோழிங்கர் சோழசிம்மபுரம்னு சொன்னாலே கூடவே ஒரு மகாச்சாரியருடைய ஞாபகம் ஆருக்கும் வரணும். வாதூல ஸ்ரீனிவாசாரியர் தனயம் வினயாதிகம் பிரஜானிதிம் பிரபத்யேகம் ஸ்ரீனிவாச மகாகுரு. ஸ்ரீனிவாச மகாகுருன்னு அவருக்கு திருநாமம். கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமின்னு பெரிய ஆச்சாரியம். 1543 1607 வரைக்கும் எழுந்துள்ளிருந்தார். இந்த க்ஷேத்திரத்தை ஸ்தாபித்தவரே அவர். மலைக்கு மேலே யோக நரசிம்ம சுவாமி எப்பவும் இருக்கார். ஆனால் கீழே க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தி உற்சவ பெருமாளையும் எழுந்துருள பண்ணி பக்தோச்சிதன் திருநாமம். உற்சவர் பக்தோச்சிதன். அந்த பெருமாளுக்கு வேண்டிய கோவில்களை எல்லாம் கட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணவர் இந்த சுவாமி. அதோட இல்லை, நேத்திக்கு ஒரு திவ்ய தேசம் கடைசியாக பார்த்தோம், சிதம்பரம் தில்லநகர் திருச்சித்திரகூடம் கோவிந்தராஜ பெருமாள் இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த பெருமாளை கொண்டு போய் மன்னவன் ஒருத்தர் கடலில் போட்டுட்டார். உற்சவமூர்த்தி திருமலைக்கு எழுந்துள்ளிட்டார். அப்போ இந்த ஊரில் பெருமாளே இல்லாதிருந்திருக்காருன்ற அளவுக்கு பார்த்தோம். அந்த ஊர் பெருமாள் பிரதிஷ்ட பண்ணதும் இந்த சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி தான். சோழசிம்மபுரம் க்ஷேத்திரத்தையும் அவர் தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். அதை போல சிதம்பரத்து பெருமாளையும் அந்த சுவாமி தான் பிரதிஷ்ட பண்ணார். ரொம்ப ஆச்சரியமான மகாச்சாரியர். அவருடைய திருமேனி அந்த கோவிலுக்குள்ளே எழுந்துள்ள பண்ணியிருக்கார். பெரிய யோகி இவர். திருமலையிலே சப்தகிரி க்ஷேத்திரத்துக்கு கீழிருந்து யோகத்தில் எழுந்துள்ள இருந்தார். அவர் நடக்கச்சேவே அவர் முன்னாடி சக்கரத்தாழ்வார் அவருக்கு வழிகாட்டின்றே போவாராம். அப்பேற்பட்டவர். அவரை பற்றி ஸ்லோகம் சொல்றது, வந்தேகம் கடிகாத்ரீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் வாதூல குல தெய்வதம் சதாம் அனவதிம் நிதிம். நிதியா நமக்கு இருக்கிற பெருமாள் இதோ. சுதாவல்லி பரிஷ்வங்க சுரபீகிருத வக்ஷசேயன்னு சுதாவல்லி நாச்சியார் உற்சவர் நாச்சியார் அவரால் அணைக்கப்பட்டு பெருமாள் எப்போதும் எழுந்துள்ள இருக்கிறார். வந்தேகம் கடிகாத்ரீசம். இந்த மலைக்கே கடிகாச்சலம்னு பேர். எதனால் அந்த பேர் வந்து தெரியுமா? கடிகா என்றால் ஒரு நாழிகை பொழுது. ஒரு நாழிகைன்னு சொன்னால் 24 நிமிஷம். ஒரு நாழிகை பொழுது இந்த மலையில் நின்னோம்னால் அனைத்து பாபங்களும் தொலைஞ்சு நமக்கு நன்மையே ஏற்பட்டுப்படும். அதனால கடிகாச்சலம்னு இதுக்கு பேர் வச்சிருக்கா. அத்ரினாலோ அச்சலம்னாலோ மலைன்னு அர்த்தம். கடிகா வந்தேகம் கடிகாத்ரீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதின். இந்த பெருமாள் ஸ்ரீநிதியா இருக்கார், கருணையே உருவானவராக இருக்கிறார். ஆழ்வார் போஷரத்தில் தக்கான்னு பாடியிருக்கார். இந்த ஊர்ல பெரிய குளம் இருக்கு, அதுக்கு தக்காம்புஷ்கரணின்னு பேர். தக்காங்குளக்கரை அங்க தீர்த்தமாடிட்டு தான் கொண்டபாளையம் போய் மலை மேல ஏறி பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். அந்த நாளெல்லாம் ரொம்ப சிரமம். இப்ப மொத்தத்துக்கு மறைப்பு போட்டுட்டா, என்ன வெயிலா இருந்தாலும் போகலாம், என்ன மழையா இருந்தாலும் இறங்கி வரலாம். ஆனா ஒரு மலை ஏறிட்டு வந்துட்டு கால் வலிக்கிறாப்புல இருக்கே, கொஞ்சம் நாழி கழிச்சு இல்லை சாயங்காலம் நாளைக்கு வேணா சின்ன மலை ஏறலாமா என்றால் நாளைங்கிறது வரவே வராது. ஏன்னா அந்த வலியோடு மேலே போயிட்டு இறங்கிவிட்டு சின்ன மலை ஏறி இறங்கிட்டு வந்துட்டேன்னா ஊரு கூட திரும்பி வந்துடலாம், அன்னைக்கு முழுக்க வலிக்காது. மறுநாள் மத்தியானம் தான் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். மெதுவாக கீழ் ஆடு சேதை பிடிக்கிறாப்புல இருக்கும், தொடை பிடிக்கிறாப்புல இருக்கும், 2 நாள் நகர முடியாதுன்னால். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தொட்டையாச்சாரிய சுவாமின்னு ஒருத்தரை பற்றி சொன்னேனே, ஸ்ரீனிவாச மகாகுரு, அந்த சுவாமியினுடைய வம்சத்தில் இருக்கிறவா தான் இன்றைக்கும் அங்கே கைங்கிற மாட்டிருக்கா. அவர்கள் தினமும், அர்ச்சக சுவாமிகள் தினமும், பரிச்சாரகர்கள் தினமும், தினமும் 1300 படிக்கட்டு ஏறா, தினமும் கீழே இறங்கிட்டு இருக்கா. நமக்கு நினச்சி பார்த்தாலே அந்த மலையாட்டம் மலைப்பா இருக்கும். ஆனால் அவள் ஒத்தொத்தரும் தங்களுடைய 70வது வயசு வரைக்கும் கைங்கிற பண்ணுறா. ஒரு நாள் இல்லை, 18 வயசு பிள்ளை மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுலேருந்து 70 வயசு வரைக்கும் 50 வருஷம் கைங்கிற பண்ணுவா. அவ்வளோ பெரிய அதுக்கு பெருமாள் தானே சக்தி கொடுக்கணும், பண்ணுறதுனால தான் அவர் பயின்று இருக்கார். இத்தனைக்கும் 2-3 தடவை இங்கே இந்த மேலே இந்த
இந்த விசையில போற இது வச்சுடுற பாருங்க, அதை போல போட்டுடலான்னு பார்த்து அது ஒண்ணுமே நடக்கல. அரசாங்கத்திலேருந்து எத்தனையோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டா, ஏறித்தான் போனோம். யோக நரசிம்மர் பெரிய மலையிலையும் ஆஞ்சநேய சுவாமி சின்ன மலையிலையும் எழுந்துள்ள இருக்கிறார்கள். அற்புதமான திருக்கோலம். எதுக்கு பெருமாள் இங்க வந்து சேர்ந்தார்னு பார்ப்போம். இந்த க்ஷேத்திரத்தை சப்த ரிஷிகளும் சேர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா, பெருமாளை சேவிக்கணும், நிசிம்மனா சேவிக்கணும்னு ஆசை. அதே சமயத்தில் ராமராவண யுத்தம் முடிந்து ராமன் திரும்ப போகணும். ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்றார், நான் அயோத்திக்கு போய் நாட்டை ஆளணும், ஏற்கனவே நிசிம்ம பெருமானை சேவிக்கணுங்கிறதுக்காக இங்க சோழ சிம்மபுரத்திலே சப்த ரிஷிகளும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவர்களுக்கு அசுரர்களால் ஆபத்து வரப்போறது, நீ போய் அங்க இருந்து ரட்சித்து கொண்டு வா என்று சொல்லியிருக்கா. ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த தேசத்து ராஜாவினிடத்தே நீ தான் காப்பாற்றணும், அறக்கர அசுரர்கள் எங்களுக்கு சமம் கொடுக்குறான்னு ரிஷிகள்லாம் பிரார்த்திச்சிருக்கா. அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் பார்த்தான். காலன் கேயன் என்று ரெண்டு அறக்கர்கள், அவ ரெண்டு பேரும் ரிஷிகள் தபஸ் பண்ண முடியாத வந்து தடுக்கிறா. ராஜாட்ட பிரார்த்திக்கிறா, ராஜா தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணான். அந்த சமயம் பார்த்து ஹனுமான ராமன் அனுப்பி வைக்க, மூலவர் யோக நரசிம்ம சுவாமியினுடைய சங்க சக்கரங்கள் இருக்கு பாருங்க, அதே போல இந்த ஊர்ல மட்டும் ஆஞ்சநேய சுவாமி சங்க சக்கரத்தோட எழுந்துள்ளிருப்பார். அவர் வெறுங்கையோட இல்ல, கதையோட மட்டும் இல்ல, சங்கு சக்கரத்தோட இருப்பார். அவர் சேர்ந்து தன் சங்க சக்கரத்தை கொண்டு சண்டையிட்டு இங்கிருக்கும் அறக்கர்களை எல்லாம் அழிக்க, அதே சமயம் இந்த ரிஷிகளுடைய பிரார்த்தனை கிணங்க நரசிம்ம பெருமான் யோக நரசிம்மனா சேவசாதித்தார். ரிஷிகளும் சேவிச்சா, ஆஞ்சநேயருக்கும் ஒரே ஆனந்தம். ரெண்டு பேருமா இன்னைக்கும் ஒத்தருக்கொத்தர் பார்த்து கொண்டு, ஆஞ்சநேய சுவாமி மலையில இருக்கிற யோக நரசிம்ம சுவாமியை சேவிச்சுட்டே இருக்கார், யோக நரசிம்மர் ஆஞ்சநேயரை கட்டாட்சிச்சுட்டே இருக்கார். அதை போலத்தான் பெரிய மலை சின்ன மலை, பெரிய மலை 1300 படிக்கிட்டு ஏறிட்டு இறங்கிடணும், அதே வேகத்துல சின்ன மலை போய் சேவிச்சுட்டு இறங்கிவிடலாம். அப்ப நரசிம்ம பெருமாள் அனுகிரகிக்கிறார், பூதம் பிரேதம் பிசாச்சம் பில்லி சூனியம் இது முதலானது என்னென்ன இருக்குமோ அனைத்தையும் அங்க இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி போக்கிவிடுறார். நாம் அங்க சேவிக்க போனோம்னு வச்சுங்க, அவருடைய தீர்த்தத்தை எடுத்து முகத்துல ஷட்டார்னு நமக்கு தெளிப்பா, கையில ஒரு கோல் வச்சுருப்பா, ஆஞ்சநேய சுவாமியோட கோல், அந்த கோலால் நம்மளை தட்டி கையில இருக்கிற தீர்த்தத்தை தெளித்தால் ஓட்டமா ஓட வேண்டிதான். என்னென்ன துர்நிகழ்ச்சிகள்லாம் இருக்கோ, எதது தீய சக்திகள் இருக்குமோ அத்தனை அவர் கண்ட மாத்திரத்தில் ஓடும். ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ, ஒன்னு நரசிம்ம பெருமாள் கண்டாலே ஓடும், இன்னொன்னு நேர சங்க சக்கரத்தை பிடிச்சின்னு ஆஞ்சநேய சுவாமி. ரெண்டு பேர் பாருங்க, இப்போ சக்கரத்தாழ்வாரை சேவிச்சாலே இதெல்லாம் ஓடிப்படும், அனுமாரை சேவிச்சாலே ஓடிப்படும், சக்கரத்தை பிடிச்சிருக்கிற அனுமாரா இருந்தா கேட்கவே வேண்டாம் இல்லையோ. ஒரு பக்கம் நரசிம்மர், ஒரு பக்கம் சக்கராயுதத்தோடு இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி, ஆசிரியமான மலை யோக நரசிம்ம சுவாமி மலைக்கு மேலே நான்கு திருக்கைகளோடு எழுந்துள்ள இருக்கிறார். அந்த பெருமானுக்கு அக்காரக்கனி என்னும் ஒரு பேர் சொல்லுகிறார்கள். ஆழ்வார் தன் பாசுரத்தில் சொல்றார், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துந்து போனேனேன். அக்காரக்கனினா சக்கரப்பழம்னு அர்த்தம், அக்காரனா சக்கரை, கனினா பழம், சக்கரப்பழம் அப்படின்னா சக்கரை எடுத்து பழமா பிடிச்சுள்ளமா பண்ணிடுவோமே, அது பத்தி சொல்லவே இல்லை. இப்போ அவர் சொல்லதே அபூதோபமா, அக்காரக்கனினா சக்கரையை கொண்டு விதையா நடனமா, அதுக்கு தேன தண்ணீரா பாய்ச்சணுமா, அது ஒரு மரம் முளைக்குமா, அந்த மரம் ஒரு பழம் பழுக்குமா, அதுதான் அக்காரக்கனிங்கிறார். இது எங்கேயா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, சக்கரையை விதையா விதைக்கணும், அதுக்கு தேன தண்ணீரா பாய்ச்சணும், மரம் முளைக்கும், அந்த மரம் பழுக்கும், அந்த பழம் தான் அக்காரக்கனின்னு இந்த பெருமாள் அவ்வளவு சுவையா இருப்பருங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமான சரித்திரம். இங்கே சுதாவல்லி உற்சவமூர்த்தியின் ஆச்சியார், அமிர்த பல்லவல்லி நாச்சியார், அமுதம் போன்ற பயன்களை எப்போதும் நமக்காக கொடுப்பவள் உற்சவர். கீழே தான் எழுந்துள்ள இருந்தார் தொட்டையாச்சாரிய சுவாமி, மேலேயே கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணிட்டார். உற்சவர் மூர்த்தி பெருமாள் உற்சவர் கீழே தான் இருக்கார், ஆனா தாயார் உற்சவர் மேல இருப்பார். மேலேந்து கீழே இறங்குறாரு தெரியுமோ, இந்த பெருமாள் கீழேந்து மேல பல்ல கூட ஏறுற நாள் உண்டு. தாயார் இப்ப நவராத்திரி வந்ததுன்னா மேலேந்து கீழே இறங்கிடுவார், எத்தனையோ ஜனங்களால மேல போய் சேவிக்க முடியாது இல்லையோ, அவர்களுக்காக இருக்கட்டும்ட்டு தாயார் நவராத்திரிக்கு கீழே இறங்கினா 2 மாசம் கீழே தான் எழுந்து வழியிருப்பார், ஏன்னா எத்தனையோ பேரால மேல போய் சேவிக்க முடியாது, அவர்களுக்காக இருக்கட்டும் என்ன கீழே இறங்கி வந்து சேவை சாதிக்கிறார். இந்த ஏற்பாடெல்லாம் அந்த ஊர்ல பண்ணப்பட்டிருக்கு. உற்சவர் உற்சவர் பக்தோச்சித பெருமாள், பக்தர்களுக்காக ரொம்ப உச்சிதமாக எழுந்து வழியுள்ளார். கூப்பிடுற அஸ்தத்தோட வாங்கோ, கிட்டக்கு வாங்கோ, வந்து சேவிச்சுங்கோ என்று சொல்லுகிற அஸ்தத்தோடு எழுந்துள்ள இருக்கிறார். ஆஞ்சநேயர் சப்தரிஷிகள் ஆகியோருக்காக வந்தேகம் கடிகாத்ரீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் வாதூல குல தெய்வதம், வாதூல குலம்னால் முதலியாண்டானுடைய குலம், கந்தாடையார் திருவம்சம்னு சொல்லுவார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 74 சிம்மாசனாதிபதிகளை ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்தார். அதுல கந்தாடையார்ங்கிறது முக்கியமான வம்சத்தவர்கள்.
அவர்களுக்கு குல தெய்வதமாகவே இந்த பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். சோழசிம்மபுரம் சுவாமிக்கு திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி யோக நரசிம்ம சுவாமியும் அமிர்தபலவல்லி நாச்சியாருமாய் நமக்கு அனைத்து அனுகிரகங்களையும் பொழியட்டும்.